பிரியமான இந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆவி என்றும் ஆத்மா என்றும் சரீரம் என்றும் இருக்கிற ஒரு முக்கூட்டு பொருளாக இருக்கு. நான் விளங்கிக் கொள்வதற்காக அதை தனித்தனியாக காட்டும். இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில தான் மிக தெளிவாக இருக்கிறது. மனிதன் ஒரு முக்கூட்டு பிரிவு. மனிதன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று விவரிக்கிறது வேதம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் என்று விளம்புகிறான் மன்னன் தாவீது. நிர்பந்தமான மனுஷன் நான் என விதம்புகிறான் அப்போஸ்தலர் பவுல். வியக்கத்தக்க மனிதன் ஏன் வெறுக்கத்தக்கவனாகவும் உள்ளான்? ஏன் அவன் வீழுகிறான்? எப்படி அவன் வெல்லுவான்? உலகத்தில் காணப்படும் அனைத்து மத நூல்களிலும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே மனிதனை ஒரு முக்கூட்டு பிரிவாக ஆவி ஆத்மா சரீரம் என சித்தரிக்கிறது. மனிதன் தன் முக்கூட்டு பிரிவை அறிந்து கொள்வது ஏன் அவசியம்? அதனால் வீழ்ந்தவன் எப்படி வென்றவன் ஆவான்? விடை காண. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்வியல் கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏதோ உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு முறை பெரிய பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு செமினாரில் பேசுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த டாபிக்கில் அவர் பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவர் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அவருக்கு சரியான தலைவலி, நல்ல தலைவலி, அவரால் பேச முடியும்னு தெரியல. அப்போ டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டே போகிறாரு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப பயங்கரமான தலைவலி, நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியலை. இந்த டிரைவர் பல முறை அவர் பேசுகிறதே கேட்டிருக்கிறான். அதனால் அந்த டிரைவர் சொன்னால், சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பின்னால் உட்காந்துருங்க, இந்த டாபிக் நீங்கள் பேசி பல முறை நான் கேட்டிருக்கிறேன், நான் பேசிடுறேன் அப்படின்னு. உடனே இவரும் சரிப்பா நீ பேசியிருப்பான்ட்டாரு. இவருடைய சூட்டெல்லாம் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டாரு, டிரைவருடைய ட்ரெஸ்ஸை இவர் போட்டுக்கிட்டாரு, போய் பின்னால் உட்காந்துக்கிட்டார். டிரைவர் முன்னால் போய் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பல முறை அவன் கேட்டிருக்கிறான். அதனால் டிரைவர் பல முறை கேட்டதுனால நல்லா வெளுத்து வாங்கிட்டான். பிரியமானவர்களே, குவஸ்டின் ஆன்சர் டைம் வந்தது செமினாரில். சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் ஒரு டஃப்பான குவஸ்டினை ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்டார். ஒரு டஃப்பான குவஸ்டினை ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்டார். இந்த டிரைவருக்கு பதில் தெரியல. இப்போ டிரைவர் ப்ரொஃபஸருடைய ட்ரெஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கான், டிரைவருக்கு பதில் தெரியலை. உடனே ரொம்ப அழகாக சமாளித்தான். இது என்ன பெரிய கேள்வி, அங்கே பின்னால் என் டிரைவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரே பதில் சொல்லிடுவாரு அப்படின்ட்டான். அதனால் எனக்கு ஒரு பெரிய தைரியம், நிறையா டிரைவர் மாதிரி உட்கார்ந்துருக்குறீங்க, அதனால் ஏதாவது ஒரு பிழை வருமானாலும் நீங்கள் காப்பாற்றிக்குங்க அப்படின்னு நம்புகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மனிதன் ஒரு முக்கூட்டு பொருள்
என்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்குள்ள வேத பாடத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். மேன் எ ட்ரைக்கோட்டோமி பீயிங், மனிதன் ஒரு முக்கூட்டு பொருள். ஒரு மனிதன், ஒரு ஆத்மி, ஒரு மேன் என்று சொல்லுகிறவன் மூன்று தனித்தனி காம்பனன்ட்ஸ் ஒன்றாய் இணைக்கப்பட்ட ஒரு பீயிங்காக, ஒரு ஆழ்தத்துவமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுக்குள்ளாக நாம் பார்க்கும்போது ஒரு சரீரம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மனிதனில் ஒரு ஆத்மா இருக்கிறது. பிற மத நூல்கள், தத்துவ நூல்கள் மனிதனை இப்படி இரண்டு பிரிவாக பிரிக்கிறது. சரீரம், விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன், ஆத்மா ஆர் சோல், அண்ட் இன்விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன். ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் மூன்றாவது ஒரு பகுதியை பார்க்கிறோம், ஆவி என்று சொல். நான் அறிந்த மட்டும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேற எந்த தத்துவ நூல்களிலேயோ மத நூல்களிலேயோ மனிதன் மூன்றாக பிரிக்கப்படவில்லை. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நம்முடைய வேதம் மாத்திரம்தான் மனிதனை மூன்றாக பிரித்திருக்கிறது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற இந்த மூன்று பிரிவை குறித்து இன்றைக்கு ஐந்து தலைப்புகளிலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். முதல் தலைப்பு, விசித்திர வினோதமான மனிதன். படைப்பிலே மனிதன் விசித்திர வினோதமானவன், வண்டர்ஃபுல் மேன். இந்த விசித்திர வினோதமான மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்திலே விழுந்து போன மனிதனாகிறான், வேலப்ட் மேன். இந்த விசித்திர வினோதமான மனிதன் ஒரு காலகட்டத்திலே விழுந்து போன மனிதனாகிறான். ஏன் விழுந்து போனான்? விழுந்து போகும்போது அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன ஆயிற்று? மூன்றாவது பாடம், இந்த விழுந்து போன மனிதன் எப்படி விழித்துக் கொள்ளுகிறான்? விழுந்து போன மனிதன் எப்படி விழித்துக் கொள்ளுகிறான்? நான்காவது, சரி, விழித்துக் கொண்ட மனிதன் ஏன் விரக்தி அடைகிறான்? நம்ம அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஊழியம் செய்கிறோம், இயேசு சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்தி வருகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனிதன், ரிச்சர்ட் மேன் என்று சொல்லுகிறார். ஏன் நம்ம ரிச்சர்டா மாறுறோம்? ஆதி அன்பை இழந்து விடுகிறோம், ஆதி விசுவாசத்தை இழந்து விடுகிறோம், ஆதி நம்பிக்கை, ஆதியிலிருந்த நிலை, ஆதி மேன்மை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகிறோமே, அதற்கு காரணம் என்ன? ஐந்தாவது பாடம், விண்டவன், எல்லாவற்றையும் ஜெயித்து வருபவன். விசித்திர வினோதமான மனிதனாக படைக்கப்பட்டவன் விழுந்து போகிறான், விழுந்து போகிறவன் விழித்துக் கொள்ளுகிறான். விழித்துக் கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே விரக்தி வருகிறது. ஆனாலும் அவனுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையும் வேதம் நமக்கு தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. முதல் பாடம், தேவன் படைக்கும்போது மனிதனை விசித்திர வினோதமாக படைத்திருக்கு. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், 139 சங்கீதம் 14 வசனம் வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐ எம் ஃபியர்ஃபுல்லி, ஐ எம் ஒண்டர்ஃபுல்லி மேட், ஃபியர்ஃபுல்லி, ஐ எம் ஒண்டர்ஃபுல்லி மேட். பிரியமானவர்களே, ஒரு அருமையான புத்தகம், ஃபியர்ஃபுல்லி மேட். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கும். நமக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வல்லமை, அதிசயம் யோசித்து பார்த்தால் பிரமிக்க வைக்கும்.
நம்மை உண்டாக்கும் போதே அவர் நம்மை ஆவிக்குரியவனாக, ஆவி மனிதனாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்குகிறார். நமக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவும் வைத்திருக்கிற ஒரு சரீரத்தையும் அவர் படைத்திருக்கிறார். சில வேளைகளில் நம்மை மண்ணால் படைத்தார் என்று சொல்லுவோம், களிமண்ணை பிசைந்து படைத்தார் என்று கூட பாடுவோம். ஆனால் அவர் களிமண்ணாலெல்லாம் நம்மை உண்டாக்கல. நம்ம சரீரம் களிமண்ணாலே உண்டாக்கப்பட்ட சரீரம் அல்ல. ஆங்கிலத்தில் மேட் அவுட் ஆஃப் டஸ்ட் என்று இருக்கும், தமிழில் தூசி என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, மூல மொழியில் இன்னும் அழகாக இருக்கிறது இந்த 21st century பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கிற துகில்களாலே, பார்ட்டிகிள்ஸ். We are not just made of clay, we are not just made of dust, we are made of particles. இதுதான் பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் லாஸ் படிக்கிறோம். ஒரு அணு, அணுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் இயக்குகிற பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரானுக்குள்ள இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். என் வேதம் சொல்லுகிறது அந்த பார்ட்டிகிள்ஸால தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கோம். We are created not just by sand or earth or clay or not even by dust. Every cell in our body is of number of particles. இந்த பார்ட்டிகிள்ஸ் உடைய ஒரு கூட்டாக தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு போவோம், இல்லை கால்நடையா போவோம். அப்புறம் மனுஷன் சைக்கிளை உண்டாக்குனா, அப்புறம் காரில் போக ஆரம்பித்தோம், இன்றைக்கி ஃப்ளைட்டில் போக ஆரம்பிக்கிறோம். காலையில் கன்னியாகுமரியில் பேசுகிறேன், மாலையில் சென்னையில் பேசுகிறேன். இந்த பரிணாம வளர்ச்சியிலெல்லாம் மனிதன் ஒன்றுமே உருவாக்கவில்லை. அவனுக்குள்ளாக இருக்கிற இறைவன் கொடுத்த சக்தியை அவன் டிஸ்கவர் பண்ணுகிறான். இட்ஸ் நாட் தட் ஹி கிரியேட்டட் சம்திங், ஹி டிஸ்கவர்ட் மெனி திங்ஸ். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியாலிட்டி இமேஜின் பண்ணவே முடியாது. இப்போ 6000 வருஷமா ஒரு குருவி இருக்குன்னு வச்சுக்கோம், குருவி இனம். இந்த 6000 வருஷமா குருவி ஒரே மாதிரி தான் கூடு கட்டுது, ஒரே மாதிரி தான் கூடு கட்டுது. யானை ஒரே மாதிரி தான் நடக்குது. அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்குது. பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் 6000 வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வசதியை பெருக்கிறது. ஒரு குரங்குலேருந்து வந்தவன், குரங்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்து அது தனக்கு ஒரு உறைவிடத்தை உண்டாக்குதா என்று தெரியலை. தனக்கு ஒரு வாகனத்தை ஒரு குரங்கு கண்டுபிடித்திருக்கிறதா என்று தெரியலை. பிரியமானவர்களே, மனிதனுக்குள்ளாக இருக்கிற பொட்டன்ஷியாலிட்டி பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குது. கம்ப்யூட்டர் இன்னைக்கு விண்வெளி கலங்களாக இருக்கிறோம், செயற்கை கோள்கள், இதெல்லாம் மனிதனுக்குள்ள யார் இப்படிப்பட்ட திறமைகளை வைத்தார்? தேவன் படைக்கும் போதே மனிதனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். அந்த ஒரு அறிவு, ஒரு ஞானம், அந்த சக்தி, அந்த யுக்தி, அந்த புத்தி அவனுக்குள்ள இருக்கிறபடியினாலே இதுவரை இவைகளை கண்டுபிடித்திருக்கிறான், இன்னும் அநேக காரியங்களை கண்டுபிடிப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி அவனுக்குள்ளே இருக்கு. அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற இந்த வெறும் சரீரத்தில் இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அந்த ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேடுங்கிற புக் வாங்கி படிச்சு பாருங்க. நம்முடைய ஹார்ட் உள்ளங்கை அளவு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உள்ளங்கை அளவு இருக்கிற இந்த ஹார்ட் அது ஒரு தடவை பம்ப் பண்ணி விடும்போது அந்த பம்புடைய ஃபோர்ஸ்னால, பிரியமானவர்களே, வெர்டிக்கலாக 30 மீட்டர் 3 மாடிக்கு அந்த தண்ணீர் பீச்சடி, அந்த ரத்தம் பீச்சு அடிக்கிறது. வெர்டிக்கலாக 30 மீட்டர்ஸ் மேலே 3 ஃப்ளோர்ஸ் அப்படி ஒரு தடவை அந்த ஹார்ட் அப்படி பம்ப் பண்ணி விடும்போது, ஹரிசான்டலாக 100 மீட்டர்ஸ் போக முடியுமா? அப்படி பவர்ஃபுல் ஹார்ட் நமக்கு.
வெறும் சரீரத்தை பற்றி மாத்திரம் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குற இல்லைங்க. நல்ல மருத்துவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, என்னங்க எங்களை விட உங்களுக்கு மிக நேர்த்தியாக இந்த காரியங்கள் தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய முடி உதிர்ந்த ரோமங்கள் பாங்க. ஒரு கண்ணியத்தோடு சொல்லுகிறேன், சில போட மயிரே போச்சு அப்படிம்பாங்க. ஆனா அந்த ஒரு மயிரில் இருக்கிற வேதியியல் கூட்டு கெமிக்கல் கம்போசிஷன் வேற யாருடைய முடியிலையும் கிடையாது. அதனால்தான் பிரியமானவர்களை, துப்பறியும் இலாக்க வச்சதால் முடியை வைத்து கூட குற்றவாளியை கண்டுபிடிப்பார்கள். உங்க ஒவ்வொருவருடைய முடியிலும் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் வேற யாருடைய முடியிலும் கிடையாது. பார்த்து 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 எத்தனை ஃபார்முலா இருக்குமோ தெரியல. நம்முடைய முடியில் உள்ள கெமிக்கல் காம்போசிஷன், நம்முடைய கையில் உள்ள ரேகைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய தனித்தன்மையை காட்டுகிறது. கையில் உள்ள ரேகைகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்திலிருந்து இயற்கையாக நாம் எமிட் பண்ணுகிற ஒரு வாசனை, உங்க சரீரத்திலிருந்து வெளியே வருகிற வாசனை வேறு யாருடைய சரீரத்திலும் கிடையாது. எப்படி ஐயா அப்படி ஒருவர் படைத்தார்? அப்ப மனிதன் எவ்வளவு விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்றா, இங்க மல்லிகைப்பூ வாசனை, சந்தன வாசனை, பிரியமலை ரோஜா வாசனை என்று இருக்குமானால் கொஞ்ச நேரத்தில் இந்த வாசனை எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு தனி வாசனை வந்துவிடும். ஆனால் இங்க ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்து வருகிற வாசனை இன்னொரு வாசனையோடு கூட கலக்காது. அது மாத்திரமல்ல, இங்க எத்தனை ஆயிரம் ஜனம் வந்து போனாலும் உங்கள் சரீரத்திலிருந்து வெளியே வந்த வாசனை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், 12 ஆண்டுகள் குறையாமல் இந்த இடத்திலேயே இருக்கும் என்று நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிற அவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய கண்கள் இந்த நாள் மட்டுமாக நான் அறிந்த வரைக்கும் நம்முடைய கண்களுக்கு ஈடாக ஒரு லென்ஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, நீங்க சில நல்ல விலையுறந்த லென்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற லென்ஸ், அந்த வேகமா ஓடுகிறவன் அவ்வளவு அழகா போக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவனை போக்கஸ் பண்ணா பேக்ரவுண்ட் எல்லாம் பிளர் ஆயிடும். நீங்க பேக்ரவுண்ட போக்கஸ் பண்ணீங்கன்னா முன்னால இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பிளர் ஆயிடும். நீங்க ஓடுறவன் ஸ்பீடுக்கு லென்ஸை செட் பண்ணீங்கன்னா நிக்கிறவன் பிளர் ஆயிடுவான். பிரியமானவர்களே, உலகத்திலே இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் படைக்காத ஒரு படைப்பு நம்முடைய கண்ணில் இருக்கிற துவரம் பருப்பு அளவுக்கு இருக்கிற அந்த லென்ஸ். எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால பார்க்க முடியுமோ, எந்த தூரம் வரைக்கும் உங்களால பார்க்க முடியுமோ, அது வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகவே போகாதீங்க. பார்க்கிற வரைக்கும் ஃபோக்கஸ்ல இருக்கும். உங்களுடைய பார்வை எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அது ஃபோக்கஸ்ல இருக்கும். இப்படி நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்பையும் பற்றி சொல்லிட்டே போனா இன்றைக்கு செமினாரில் மற்ற டாபிக்ஸ் போக முடியாது. இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். நம்முடைய சரீரமே இவ்வளவு விசித்திர வினோதமாக இருக்குமே ஆனால் அழிந்து போகிற ஒரு சரீரம், உதிர்ந்து போகிற ஒரு ரோமம், நம்முடைய சரீரத்திலிருந்து ஒருவேளை மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் நாய்க்கு தான் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு வாசனை நம்முடைய மூளையினாலே பெரியமான இன்றைக்கு கம்ப்யூட்டர் அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை, செயற்கைக்கோள்கள் அனுப்பக்கூடிய ஒரு வலிமை நம்முடைய மூளைக்கு இருக்கும் என்றால், மனித மூளைக்கு இருக்கும் என்றால், ஒரு அழிந்து நல்ல கவனிங்க, ஒரு அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்கு மண்ணுக்கு மண்ணாக, தூசிக்கு தூசியாக, இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமை வல்லமை இருக்குமேயானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அழியாத ஆத்மா ஆவி எவ்வளவு பிரமிக்கத்துக்கு அதிசயமா இருக்கும். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. இதுவே நம்மால ஆராய்ந்து முடியல. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவன தலைவர், பெரிய மூளை உள்ளவர், எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு ஐகான் என்று அழைக்கப்படுகிறவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லாமலே அவர் மரிக்கிறார்.
பிரியமானவர்களே, ஏன் மூளை ஒர்க் பண்ணிச்சு ஆனால் அவர் ஆத்மாவாலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவருடைய ஆத்மாவை அவருக்கு டச் பண்ண முடியல. அப்ப இந்த சரீரத்தை விட இந்த மூளை, இந்த கை, காலு, லங்ஸ், நர்வஸ் சிஸ்டம் எல்லாவற்றையும் விட நம்முடைய இன்விசிபிள் பார்ட் ஆகிய சோல் ஸ்பிரிட் இன்னும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இருக்கிறது. பிரியமால, இந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆவி என்றும் ஆத்மா என்றும் சரீரம் என்றும் இருக்கிற ஒரு முக்கூட்டு பொருளாக இருக்கிறது. நான் விளங்கிக் கொள்வதற்காக அதை தனித்தனியாக காட்டும். இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டிலே தான் மிக தெளிவாக இருக்கிறது. 1 Thessalonians 5:23 உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப நம்முடைய ஆத்மாவையும் தனியா நம்ம டீல் பண்ண வேண்டி இருக்குது, நம்முடைய ஆவியையும் தனியாக டீல் பண்ண வேண்டி இருக்குது, நம்முடைய சரீரத்தையும் நாம் தனியாக டீல் பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்ப நம்ம ஆவி குற்றமற்றதா இருக்கணும், நம்முடைய ஆத்மா குற்றமற்றதா இருக்கணும், நம்முடைய சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். எபிரேயர் 4:12 போவோம். எபிரேயர் 4:12 Hebrews 4:12 For the word of God is weak and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of thoughts and interests of the heart. தமிழ்ல வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். God's word, தேவனுடைய வார்த்தையில ஒரு லைஃப் இருக்கு, ஒரு பவரும் இருக்கு. என்ன லைஃப், என்ன பவர்? தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த ஜீவன் வல்லமை என்ன செய்து இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். சில வேளை ஊழியர்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா ஒன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் அது அல்ல. பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல பல நாடுகள்ல பயன்படுத்தின சோடு வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மெல்லாம் வச்சிருக்க மாதிரி நீண்ட ஒரு வால் மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்தில் மாத்திரம் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் நாட்டில் ரோமன்ஸ் பயன்படுத்தின சோடு வந்து ரெண்டு எட்ஜும் ஷார்ப்பாக இருந்து அந்த தலையில் வந்து பாயிண்டிங்காக இருக்கும். நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த சோடு வந்து லேசால் அப்படி கிழிச்சிடும், குறிப்பாக அவங்க அந்த த்ரோட்டை கிழிச்சிருவாங்க அதை வச்சு. ஸோ அங்கே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுவது ஒன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும் என்ற பொருள் அல்ல. அப்படி ஒரு சோடை வச்சு நம்ம சண்டை போட முடியாது. சோடு வந்து சத்துருவை மட்டும்தான் வெட்டணும், நம்மளை வெட்டிடக்கூடாது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் இப்படி அடித்தாலும் வெட்டும், இப்படி அடித்தாலும் வெட்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால் ஷார்ப்பாக ஸ்லிப் பண்ணிடும், அப்படி கீச்சிடும். சென்னை தமிழில் சொன்னோம், அப்படி கீச்சிடும். அதான் அதனுடைய பொருள். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அப்படி கசாப்பு கடையில் கொத்துக்கறி போட்ட மாதிரி கொத்தாது, அப்படி கிழித்து விடும் என்பது தான் நாங்கள் சொல்லியிருக்கிறது. சில வேளை தவறாக அது ஒன்றையும் வெட்டும் என்னையும் வெட்டும்னு சொல்லிடும், அப்படி இல்லை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது ரோமர் பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய், கருக்கு என்று சொன்னால் அவ்வளோ ஷார்ப்பு, அதை விட கருக்கான ஒரு ஒரு டாக்டருடைய அந்த டிசெக்ஷன் செய்கிற ஒரு சின்ன அந்த கத்தி வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிற கத்தி ஷார்ப்பாக இருக்கு. அப்படி அந்த மெம்பரேனை மட்டும் பிரித்து எடுக்கணும், எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் அப்படி அந்த மேலே இருக்கிற அந்த மெம்பரேனை மட்டும் உறிஞ்சி எடுக்கணும், அப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. கணுக்களையும் ஊனையும் மேரோ, அந்த ஊன் அந்த மேரோ மட்டும் அப்படி பிரித்து எடுக்கிற மாதிரி. திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் த சோல், திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் த ஸ்பிரிட். இது ஆத்மாவினால் உள்ள பிரச்சனை, இது ஆவியினால் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை இல்லை. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இது ஆவியினால் உள்ள காரணம், இது ஆத்மாவில் உள்ள காரணம் என்று சொல்லி
அவ்வளவு ஷார்ப்பா இது ஆவியினுடைய பிரச்சனை, இது ஆத்மாவுடைய பிரச்சனை என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நூல் வானத்தின் கீழே பூமியின் மேலே நம்முடைய பரிசுத்த வேதாகம மாத்திரம்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. நான் கரங்களை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கரம் தட்டணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் கரம் தட்டுங்க. நீ பேசினது போதும், உட்காரு அப்படிங்கிறக்காக தட்டிடாதீங்க. பிரியமானவர்களே, இது ஆத்மாவையும் ஆவியையும் அந்த அளவுக்கு பிரிக்கக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:16. For which cause we faint not, but the thought of our outward man perish, yet the inward man is renewed day by day. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பொதுவாக பிரியமானவர்களே, இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுறான்னு ஒன்னு, நம்முடைய சரீரம் வயசாக வயசாக கொஞ்சம் பலவீனம் ஆகுது அப்படின்னா நம்முடைய ஆத்மா வயசாக வயசாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது என்ற பொருள் அல்ல. அங்க மனிதன் என்று சொன்னது இந்த இன்விசிபிள் பார்ட் ஆஃப் எ மேன். ஆவி ஆத்மாவை மனிதன் என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் இருக்கிற ஒரு கூடாரம் தான் அந்த சரீரம். அந்த போர்வையை போர்த்து கொண்டிருக்கும். அது வெறும் கூடாரம் என்று கூட அல்ல, ஒரு போர்வை, ஒரு பெட் ஸ்ப்ரெட் மாதிரி. வேண்டாம்னா தூக்கி போட்டுருவோம். நமக்கு அழைப்பு வரும்போது சரீரத்தை தூக்கி போட்டுருவோம். அடிக்கடியாக நான் குளிக்கும் போது எனக்குள்ளே ஒரு காரியம் யோசிப்பேன். அதை சொல்லும்போது சில எனக்கு அன்பான தம்பி மாதிரிலாம் சொல்லக்கூடாதும்பாங்க, ஆனாலும் விளங்குவதற்காக சொல்லிடுறேன். அடிக்கடி இஃப் இட் இஸ் நாட் டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி குளிக்கும் யோசிப்பேன். இன்றைக்கி நான் குளிக்கிறேன், நாளைக்கு என்ன யார் குளிப்பாட்டுவாங்களோ தெரியல. இன்றைக்கி இந்த சரீரத்தை நான் குளிப்பாட்டுறேன், நாளைக்கு என்ன யார் குளிப்பாட்டுவாங்களோ தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே குளிப்பேன். பிரியமானவர்களே, சரீரங்கிறது மனிதனே அல்ல. இன்னும் சொல்ல போ, மனிதனுக்கு சரீரத்துக்குள்ளாக இருக்கிற மனிதன், அதில் புறம்பான மனிதன் என்று சொல்லுவது பிரியமானவர்களே நம்முடைய ஆத்மாவை காட்டுகிற பின்னாலே நான் இதை விளக்குகிறேன். உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆவியை காட்டுகிறது. எந்த அளவுக்கு புறம்பான இருக்கிற அந்த ஆத்ம மனிதன் அழிந்து உள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் பலப்படுகிறானோ அந்த அளவுக்கு நாம் சோர்ந்து போகாமல் ஜெயம் எடுக்க முடியும். அப்ப புறம்பான மனிதன் என்பது ஆத்மாவையும் உள்ளான மனிதன் என்பது ஆவியையும் காட்டுகிறது. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், சில சொல்லாடல உங்களுக்கு விளக்குவதற்காக. 2 கொரிந்தியர் 7:1. 2 Corinthians 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க இந்த ஆத்மா என்பதற்கு இன்னொரு பெயர் மாமிசம், ஃப்ளஷ், கார்னாலிட்டி. இங்க மாமிசம் என்று சொல்லுவது நம்முடைய சரீரத்தை குறிக்கவில்லை. இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணுகிறதற்கு நமக்கு வேத வசனம் எல்லாம் அவ்வளவாக தேவை என்று இல்லை. நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தம் செய்து கொள்வோம், நம்ம சரீரத்துக்கு தேவை இல்லை என்று நம்முடைய சரீரமே ஓரளவு நமக்கு டிக்டேட் பண்ணும். இங்கே மாமிசம் என்று சொல்லுகிறது நம்முடைய கார்னல் நேச்சர், மாம்ச சுபாவத்தை காட்டுகிறது. அப்ப இந்த மாம்ச சுபாவத்தில் உள்ள அசூசை நீங்க வேண்டும். இந்த ஆத்மா என்ற சொல்லாடலுக்கும் மாமிசம் என்ற சொல்லாடலுக்கும் சற்று வேறுபாடு உண்டு. பின்னாலே அதை நான் சொல்லுவேன். There's a small difference in the usage of these two words, flesh and soul. I'll explain that later. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மேன் என்று பார்க்கும்போது முதலாவது ஒரு பார்ட் இருக்குது, அதே ஸ்பிரிட்னு சொல்றோம். விளங்கிக் கொள்வதற்காக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், வட்டங்கள், உள்வட்டங்களை பயன்படுத்தி அதை நான் விளக்க முயற்சிக்கிறேன். பிரியமானவர்களே,
அதற்கு மேலாக ஒரு புறம்பான மனுஷன் என்று சொல்லுகிற சோர். இப்படிதான் உள்ளுக்கு ஒன்று கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். விளக்குவதற்காக இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை நான் பயன்படுத்துறேன். இந்த ஸ்பிரிட்டும் சோலும் பிரியமானவர்களே ஒரு சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. இது வித்இன் பாடி, ஸ்பிரிட் சோல் பாடி. ஆனால் நம்ம ஒருவரை பார்க்கும்போது நம்முடைய ஹியூமன் பெர்செப்ஷன், நம்ம ஒருவருடைய ஸ்பிரிட்டு சோல் எல்லாம் முதல்ல பார்க்க முடியாதுங்க. நம்ம ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த சரீரத்தை தான் பார்ப்போம். அந்த சரீரத்தை பார்த்தா நம்ம இவங்க யார் என்னார் அப்படி அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க தோற்றத்தை வச்சு நமக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இன்னைக்கு ஒரு திருடன் அப்படின்னு படம் வரையணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பான், ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பான். யாரும் கட்டம் போட்ட சட்டை கோவப்பட்டுறாதீங்க, படத்தில் சொல்கிறேன். ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பான், பின்னால் ஒரு பெரிய மூட்டை வச்சுருப்பான். அப்படி ஒரு படத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா வரும், இவன் திருடன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த திருடனும் அப்படி இருக்க மாட்டான், அவன் நம்ம எல்லாரை விட ரொம்ப ஸ்டைலாக இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ புக்கில் வந்து பாட்டி அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த பாட்டி கொஞ்சம் பொக்கவாயிருக்கும், அப்படி காலை நீட்டி உட்கார்ந்துருப்பாங்க, பாட்டின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாட்டினா அப்படியா இருக்காங்க, பாட்டியும் பேத்தியும் போனால் அக்காவும் தங்கையும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு தோற்றத்தின் படி பார்க்கும்போது ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கிடைக்கும் அவ்வளோ. அந்த தோற்றத்தின்படி பார்க்குற இம்ப்ரெஷன்லேயே நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, இருதய அறுவை சிகிச்சை செய்கிற ஆஸ்பத்திரி. இருதய அறுவை சிகிச்சை செய்த பேஷண்ட்ஸ் அவங்க வார்டில் இருக்கிறாங்க. அந்த அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் அதை வந்து சோதிக்கிறாரு, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுருக்காரு. அந்த ஸ்டெத்தை வச்சு அப்படியே ஹார்ட்லெல்லாம் அமைக்கி அமைக்கி பார்க்குறாரு. ரெண்டு மூணு பேஷண்ட்ஸை பார்த்துட்டாரு, பார்த்துட்டு நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறீங்க, நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டே போகிறாரு. கூட அந்த டாக்டருக்கு ஒரே ஷாக்காக போச்சு. என்னன்னா அந்த ஸ்டெத்தை காதிலேயே அவர் வைக்கலை, ஆனால் அப்படி வச்சு வச்சு பார்த்துட்டு இங்கே நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு போகிறாரு. கேட்டீங்க என்னங்க அப்படி அவர் சொன்னார், இந்த கூட இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படி. இப்போ எதுக்கு இங்கே ஸ்டெத்து வச்சுருக்கீங்கன்னு, அது போட்டால் தான் டாக்டர்னு தெரியும், ஸ்டெத்து போட்டால் தான் டாக்டர்னு தெரியும். இல்லைன்னு எல்லாம் தான் இப்போ ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க, கழுத்தில் ஒரு ஸ்டெத்து போட்டு தான் அவங்க டாக்டர் அப்படின்னு தெரியும். பிரியமானது, நம்ம வந்து ஒரு ஆளை சரீரத்தை வச்சு தாங்க எடை போடுறோம். இப்போ பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்க்கணுங்கிறோம், பொண்ணு பார்த்தா என்னதான் பார்க்க முடியும், சரீரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். இது சபையில் ஒரு திருமணங்க, கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணு, அது வேறு சபை பொண்ணு, கல்யாணத்து அன்னைக்கு தான் பொண்ணை பார்த்தேன். அது வெயிலாம் வேற போட்டுருந்துச்சுது. ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன், திடீர்னு கேள்வி என்ற இது வேறு பொண்ணை கூப்பிட்டு வர்றானேன்னு. கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணு வேறு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த பொண்ணு வேறு மாதிரி இருக்குது, வேறு பொண்ணை கூப்பிட்டு வர உண்மையாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் தான் விவரம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அது கல்யாணத்து அன்னைக்கு மேக்கப்பில் இருந்துச்சுங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்பு, ஃபோட்டோ அனுப்புங்கிற ஃபோட்டோ அனுப்பினா என்ன ஃபோட்டோஷாப் படம் தானே பார்க்க முடியும். அப்போ நம்ம முதலாவது ஒரு தோற்றத்தை வைத்து தான் ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், நல்லவங்க கெட்டவங்க, அழகாக இருக்காங்க அழகாக இருப்பெல்லாம் ஒரு ஒரு மாயை. ஆனால் அவங்களோட பழக பழக தான் கொஞ்சம் அவங்களுடைய சோல் நமக்கு தெரிய வரும், அவங்களுடைய பர்சனாலிட்டி நமக்கு தெரிய வரும். தேவன் சொல்லும்போது ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சரீரம் அப்படி பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து அழகாக இருக்கான்னு நினச்சி அவன் கெட்டிடுவான். அப்படி தான் ஒருத்தர் ரொம்ப ஜோம் பண்ணானா, சில ஊழியக்காரங்க வேற என்ன வேணும் அதை கேளு கத்த தருவார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட பொண்ணு வேணுமோ அப்படிப்பட்ட பொண்ணுக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. இவன் ஜெபிச்சான், எழுதி வச்சு ஆண்டவர் எனக்கு ஒரு ஒல்லியான பெண்ணு வேணும், ஆண்டவர் நல்லா சிக்கச்சவே இருக்கணும், ஆண்டவரே
ஆண்டவரே மூக்கு கிளிமூக்கு மாறி இருக்கணும் ஆண்டவரே, எப்படி ஜெபிச்சானோ அப்படியே பொண்ணு ஆண்டவர் கொடுத்துட்டாரு பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் பாஸ்டர் வந்து சொன்னா, பாஸ்டர் கொத்தி கொதர்றா பாஸ்டர், அம்மா கிளிமூக்கு கேட்ட கிளி கொத்தத்தான் செய்யும். இன்னொரு நாள் சொன்ன பாஸ்டர் அவள் டெடிக்கேட்டட், அந்த பரவாயில்ல ரொம்ப டெலிகேட்டா இருக்கா பாஸ்டர். ஆமா நீ தான் தொடப்ப குச்சி மாதிரி வேணும்னு கேட்ட, பிறகு அது எப்படி டெடிக்கேட்டடா இருக்கும், டெலிகேட்டா தான் இருக்கும்னாரு. இன்னொரு நாள் வந்தானா பாஸ்டர் உடம்பெல்லாம் ஸ்கின்ல பயங்கரமான டிசீஸ், நான் யோசித்தேன் அன்னைக்கு இவ்வளவு வெள்ளையா இருக்கனால ஏதோ டிசீஸ் இருக்குமோன்னு நினைச்சேன்னாரு. பிரியமானவர்களே, நம்ம பழக 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 தான் அந்த பர்சனை பற்றி நமக்கு தெரிய வரும். இன்னும் அவர்களோடு கூட பழகும்போது, நெருங்கி ஜீவிக்கும் போது தான் அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்கு. பயங்கர பெருமையின் ஆவி, நல்ல ஒரு தாழ்மையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, பெருந்தீண்டியின் ஆவி, பின்னாலே பழக பழக தான் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடியை நம்ம ஒரு அவுட்டர் மோஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம், வெளியே இருக்கிற ஒரு புறம்பான மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாடியில் பிரியமான நம்முடைய நர்வ் சிஸ்டம், நம்முடைய ஃப்ளஷு, ஸ்கின்னு, இந்த பாடியில் நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளான உறுப்புகள், பிரியமான இந்த பாடியில் நம்முடைய போன் சிஸ்டம், நம்முடைய பிரியமான பிளட் சிஸ்டம், அப்படி நிறைய இந்த பாடியில் இருக்குது. ஒவ்வொன்றும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாடிக்கு கிரேக்க மொழியில் சொமா, சொமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொமா என்ற சொல் 45 இடங்களில் வேதாகமத்தில் வருகிறது. ஒரு ஆச்சரியமான காரியம், இந்த பாடிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் ஒரு சொல் கிடையவே கிடையாது. கண்ணு, மூக்கு, கை, காலு என்றெல்லாம் பல சொற்கள் இருக்கின்றன. சரீரம் என்ற ஒரு சொல் எபிரேய மொழியில் கிடையவே கிடையாது. இந்த பாடி என்று சொல்றது இஸ் த விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன், இஸ் த விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன். பிரியமானவர்களே, இந்த பாடி என்ன செய்யுது, வெளியே உள்ள இன்ஃபர்மேஷனை உள்ள கொடுக்குது. இது பார்க்குறோம், கேட்குறோம், தொடுறோம், உணர்வுகள் மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது. இங்கே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது, இங்கே வெயில் அதிகமாக இருக்குது, இங்கே சத்தம் அதிகமாக இருக்குது, இது நல்லா பாரு, இப்படிலாம் எல்லா அந்த புலன்கள் மூலமாக நமக்கு செய்திகள் உள்ளே போகிறது. நம்முடைய ஆத்மாவோ நம்முடைய ஆவியோ என்ன சொல்லுதோ அதை செய். சினிமாவுக்கு போனா போகும், கோயிலுக்கு போனா போகும், அவனை அடினா அடிக்கும், கட்டி பிடினா பிடிக்கும், கட்டி பிடிக்கிற மாதிரியே சுற்றுனா சுற்றுவோம். நம்ம ஸ்பிரிட்ல நம்ம சோல் என்ன செய்தோ அதை இந்த பாடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யும். பாடி மாத்திரம்ல, இப்போ கை விழுந்து போயிடுச்சுன்னா நீ அவனை அடி அடின்னு சொன்னாலும் இந்த கையால் அடிக்க முடியாது. வெதர் வி ஆர் ஃபுல்லி டெட் ஆர் பார்ட்லி டெட், அது வரைக்கும் நம்ம ஸ்பிரிட் சோல் சொல்லக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் இது நிறைவேற்றும். இந்த பாடிக்கான தேவை ரொம்ப குறை. என் ஒருவருடைய பாடி ஆகிலும் நீ வந்து வெள்ளை உடுத்துன்னு கேட்காது, பட்டு உடுத்துன்னு கேட்காது. ஒருவேளை குளிருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்கும், ஒருவேளை அதிக உஷ்ணமாக இருந்தால் அதெல்லாம் வேண்டாம் என்று பாடி தள்ளுமே ஒழிய, பிரியமல்லம் வெள்ளை உடுத்தினாலும் சரி, பட்டு உடுத்தினாலும் சரி, நம்ம எப்படி உடை உடுத்தினாலும் சரி, பேண்ட்ஸோ, ஷூ, சூட்டோ, வேஷ்டியோ, எது உடுத்தினாலும் சரி, அதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுடைய டிசையரை நம்முடைய சரீரம் நிறைவேற்றி. இது ஒன்றாக நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகள் அல்ல. பசித்தா ஆகாரம் கேட்கும், அதுவும் எனக்கு பிரியாணி தா, இல்லைன்னா எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தா, எனக்கு வந்து இது அது தான், ஆப்பிள் ஜூஸ் தான்லாம் கேட்க. சில வேளை அதை சாப்பிடும்போது ஒருவேளை நம்முடைய சரீரம் அதை ரிப்பல் பண்ணும், அதை புறம்பே தள்ளும். பசிக்கு ஆகாரம், நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவமே என்ன, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன்னுடைய பிரியாணியையும் உன்னுடைய செவன் அப்பையும் கொக்கோ கோலாவையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு அவர் சொல்லலை. அதெல்லாம் சாப்பிட்டா வியாதி வரும். ஹைட்ரோதெரப்பி சொல்கிறாங்க, நல்லா தண்ணி குடிங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்குமா. அப்போ அவர் ஆசீர்வாதம் தருகிற அப்போ சாப்பிடுங்க. இது நம்ம பைபிள் படி நம்ம சாப்பிடலன்னா டாக்டர் சாப்பிட சொல்லுவார், அவ்வளோதான். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகள் மிக குறைவானது. பிரியமானவர்கள், இப்போ நம்ம ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போகிறோம்.
வண்டர்ஃபுல் மேன்ல தான் இருக்கணும். முதல் லெசன்ல த வண்டர்ஃபுல் மேன்ல சோல் என்ற ஒரு இன்விசிபிள் பார்ட் இருக்கு. சரீரத்துக்குள்ளாக நமக்குள்ளாக சோல் என்ற ஒரு இன்விசிபிள் பார்ட் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த சோலை பற்றி தான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம். இந்த சோல் அப்படிங்கிறதுக்குள்ளதான் நம்முடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. எதை விரும்புகிறோம், எதை விரும்பலை, ஏன் ஒருத்தருக்கு கணக்கு பிடிக்கி, அந்த கணக்கில் ஏன் ஒருத்தருக்கு அல்ஜிப்ரா பிடிக்கி, சிலருக்கு அல்ஜிப்ரானாலே காப்ராவாக இருக்குது, ஏன் ஒருத்தருக்கு அல்ஜிப்ரானா காப்ராவாக இருக்குது. இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லாம் நம்ம சோலில் தான் இருக்கு. எனக்கு வந்து அரித்மெட்டிக்கோட அல்ஜிப்ரா ரொம்ப பிடிக்கும். அரித்மெட்டிக்கில் 2 + 3 இன்னொரு நம்பர் 5 வருதுங்க. அது எப்படி 2 2 3 கூட்டணும், 5 அப்படிங்கணும். அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸிங்க. a + b a + b என்ன சிம்பிள் இல்லை அல்ஜிப்ரா. 2 × 3 6 அல்ஜிப்ரா இல்லை, a × b a b அவ்வளோதான். அப்போ எனக்கு அல்ஜிப்ரா ஈஸியாக இருக்குது, சிலருக்கு அல்ஜிப்ரானாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரியமானல நம்ம லைக்ஸ், சிலருக்கு ப்ளூ பிடிக்கும், சிலருக்கு க்ரீன் பிடிக்கும். இப்படி நம்முடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் நம்முடைய சோலில் இருக்குது. அது மாத்திரமல்ல, நம்முடைய எமோஷன்ஸ், கோபப்படுறது, சந்தோஷப்படுறது, பிரியமானவர்கள் எரிச்சல் அடைகிறது, இப்படி நம்முடைய உணர்வுகள், உணர்வுகள் எல்லாம் மன்னித்து கொள்ளுங்க, உணர்ச்சிகள். உணர்வு என்றால் சென்ஸ், உணர்ச்சி என்றால் எமோஷன்ஸ். நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் சோலில் இருக்குது. அது மாத்திரம்ல நாலெட்ஜ், இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, இது என்னுடைய கணவன், இது என்னுடைய பிள்ளைகள், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு ஹிந்தி நயமாலும், இப்படி நம்முடைய நாலெட்ஜ் எல்லாமே நம்முடைய சோலில் இருக்கு. நாலெட்ஜ் மாத்திரம்ல வில், என்னுடைய வில், நான் செய்வேன், இந்த மீட்டிங் நான் போவேன், போக மாட்டேன், கெட்டுனா அவனை தான் கெட்டுவேன், வெட்டி போட்டாலும் நான் வேற யாரையும் கல்யாணம் கட்ட மாட்டேன், அந்த வில், நான் 10 அதிகாரம் வாசிக்காமல் படுக்க மாட்டேன், முழங்கால் நின்று இன்றைக்கு 6 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், அந்த வில், அந்த வில் அப்படின்னு சொல்கிறது ஐ வில் டூ இட், அது நம்முடைய சோலில் தான் இருக்குது. அது மாத்திரம்ல ஸ்கில்ஸ், சிலருக்கு சில காரியங்களை நல்லா செய்யக்கூடிய ஸ்கில் இருக்கும், ஒரு யுக்தி, இந்த ஸ்கில்லும் நம்முடைய சோலில் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த சோல் என்பதற்கு கிரேக்க மொழியில் சுகி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சுகி என்ற சொல்லிலிருந்து தான் நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிற சைக்காலஜி, சைக்காட்ரிக், சைக்காட்ரிஸ்ட், இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இந்த சுகி, சைக்கி என்ற சொல்லிலிருந்து வருகிறது. நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இந்த சொல் பிரியமானவர்களே சோல் என்று லைஃப், மைண்ட், ஹார்ட், ஹெல்த், இப்படி பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த சோல்ங்கிற சொல். இந்த சோலில் உள்ள ஒரு காம்பனன்ட் தான், இப்போ வேதத்தில் சொல், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் அப்படிலாம் சில சொற்களை பார்க்கும். இந்த முழு மனம், முழு இருதயம், முழு சிந்தை, மைண்ட், ஹார்ட், தாட், இது எல்லாமே எங்கே இருக்குது, நம்முடைய சோலில் தான் இருக்கு. அதான் முழு ஆத்மாவோ, தனித்தனியாக அதையும் பிரிக்கலாம். இன்றைக்கு அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. சோலில் உள்ள டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், மைண்ட், ஹார்ட் வந்து தி எமோஷன் பார்ட், மைண்டுங்கிறது ரீசனிங் பார்ட், சிந்தைன்றது திங்கிங் பார்ட், த தாட் ப்ராசஸ், திங்க் பண்ணுறேன். இப்படி அதையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். இன்றைக்கு அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. இந்த சோல் தான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சோலுக்கு பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் நெஃபேஷ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நெஃபேஷ், சைக்கி. இந்த சைக்கி தான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சைக்காலஜி என்ற பாடத்துக்கு முதல்ல சைக்காலஜி வாஸ் த சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னாங்க. அப்புறம் மைண்டை டிஃபைன் பண்ண முடியல, அதனால சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னாங்க. சோலையும் டிஃபைன் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விளையாட்டை சொல்லுவாங்க, சைக்காலஜி ஃபஸ்ட் லாஸ்ட் இட்ஸ் மைண்ட்,
then its soul, now it's losing its behavior. அப்படிமா பிரியமானவர், சைக்காலஜிங்கிறது நம்முடைய பிஹேவியரை காட்டுறது தான் சைக்காலஜி. இப்போ ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு ஏன் சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் சைக்காலஜி, அதான் அவங்க சுக்கி. இவங்க ஏன் அழுறாங்க, ஏன் அழுறாங்க, இப்படி யாரோ சொல்லிட்டாங்க அதனால அழுறாங்க, யாரோ அவங்கள ஹாஷாக பேசிட்டாங்க அவங்களால தாங்க முடியல அழுறாங்க, இதற்காக அவங்க அழுறாங்க என்று சொல்லும்போது அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது பிரியமானவர்களே அவங்க சைக்கி. ஒருவேளை அவங்க ஏன் சிரிக்காங்க அப்படின்னு சொல்ல முடியலைன்னா கொஞ்சம் மென்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு மென்டல் தான், கொஞ்சம் டிகிரி சிலருக்கு அதிகமாகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இப்போ நம்ம ஏன் மென்டல் அப்படின்னா, திடீர்னு கோவந்த பேப்பரை கிழிக்கிறோங்க, பேப்பர் ஏன் கிழிக்கணும், கோபம் வந்தானா ஏன் கிழிச்சோன்னு சொல்ல தெரியல. கோபம் வந்துச்சு என்னால் தாங்க முடியல ஏதோ செய்யணும், இருக்கிற பேப்பரை கிழிச்சிடுறேன், எதிரில் நிற்கிற ஆளை கிழிக்க முடியல, அட்லீஸ்ட் பேப்பரையாவது கிழிக்கவும் கிழிக்கணும், ஏன் கிழிச்சோம்னே தெரியல. அப்படி அடிக்கடி பேப்பரை கிழிக்கிறோம் துணியை கிழிக்கிறோம் அப்படின்னா கொண்டு சேர்த்துருவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எல்லாமே ஒரு லெவலில் தான் இருக்கிறோம், நிறைய காரணம் ஏன் செய்கிறோம்னே தெரிய முடியல. பிரியமானவர்களே, அதான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதான் நம்முடைய சைக்காலஜி. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு சொந்தக்காரர், நம்மளை பார்த்தா 100, 200, 1000 கொடுக்குற ஒருத்தர் வர்றாரு, அவர் காலையே வந்துட்டு இருக்காரு நம்மளை பார்த்துட்டு. பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், வாங்க 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 வாங்கன்னு கேட்போம். அப்போ நம்ம பிஹேவியர் அவரை பார்த்தோன்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூட தோணுது. இன்னொரு ஆள் நம்மளை பார்த்தாலே காசு கேட்பான்னு தெரியும், அவன் அங்கே வர்றதை பார்த்த உடனே நம்ம இந்த பக்கமாக போகணும்னு நினைப்போம், என் கண்ணில் படாமல் போயிடணும். அப்போ நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது எது, நம்முடைய சோல். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பன் உண்டு, நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தோம், இன்றைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த நண்பன் சொல்லுவோண்டே, நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அது சிம்பிளாக இருக்கக்கூடாது, சாங் வீட்டுக்கு போனால் காடியாக இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த ட்ரெஸ்ஸோடு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சிம்பிளாக இருக்கக்கூடாது, ஒரு சாவு வீட்டுக்கு போனால் காடியாக இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனுடைய மைண்டு, அவனுடைய மைண்டு ஒரு ரீசனிங் பவர், இப்படி ட்ரெஸ் பண்ணணும். நம்ம ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு செமினாருக்கு போகிறோம் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இன்றைக்கி நான் செமினாரில் பேச போகிறேன் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், வீட்டில் இருக்க மாதிரி இங்கே நிற்க முடியாது. அப்போ நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிரியமானவர்களே சோல். அதை எப்படி சொல்லலாம்னா, த இன்விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன் தட் இஸ் த செல்ஃப் கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். நம்மை குறித்த லாபத்திலையும் கான்சியஸாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பொருள் தான் ஈகோ என்று சொல். ஈகோ என்றால் நான் யார் என்று நான் அறிந்திருப்பது, இந்த ஃபிலாசபிக் வே. ஈகோ இஸ் ஐ நோ ஹூ ஐ ஆம். இப்போ சண்டை போடும்போது ஈகோ எப்படி வருது, அந்த ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்ற, நான் புருஷன் சொல்றேன் கேட்க மாட்டியா, நான் புருஷன். அப்போ அவரு அந்த அம்மா எதனால கேட்கணும்னு விரும்புறாரு, நான் புருஷன் சொல்றேன் கேட்க மாட்டியா. சில வீட்டில் சொன்னா தான் தெரியும், அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்ற, நான் புருஷன் சொல்றேன் கேட்க மாட்டியா அப்படின்னு. பிரியமானவர்களே, அந்த அம்மா சண்டை போடுவது, நான் யாரு, நான் வேலைக்காரியா, நான் வீட்டு மனைவி, நான் உங்க மனைவி. அப்ப அங்க ஏன் மனசு பாதிக்கப்படுது, நான் மனைவி என்று அந்த பெண் அறிந்திருக்கிறபடியினார், நான் புருஷன் நான் கணவன் என்று நான் அறிந்திருக்கிறபடியினார், நான் சொல்றேன் கேட்க மாட்டாங்களா என்று தோன்று. பிரியமானவர்கள், நம்முடைய செல்ஃப் கான்சியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அதிகமாக நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு தான் பேர் நம்ம சுகி என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, தி ஸ்பிரிட் மேன், தி இன்னர் மோஸ்ட் மேன், அது இன்னர் மேன், உள்ளான மனுஷன், பாடி, சோல், ஸ்பிரிட். பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட் ஒரு இன்விசிபிள் பார்ட் ஆஃப் அ மேன், இட் இஸ் ஃபுல்லி எனர்ஜைஸ்ட். இந்த ஸ்பிரிட்டை பற்றி இப்போ அதிகமாக நான் விளக்குவதை விட பின்னால் நம்ம பார்ப்போம். இந்த ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட்ல பாடி, சோல் ரொம்ப நம்ம பிஹேவியரே கண்ட்ரோல் பண்ணுது,
ஸ்பிரிட் இஸ் த டோட்டல் எனர்ஜி பிஹைண்ட். ஆண்டவர் மனிதனை, மனிதன் பேசிக்கா ஸ்பிரிட், பேசிக்கா பாடி இல்லை, பேசிக்கா வெறும் சோல் அல்ல. காட் இஸ் ஸ்பிரிட், மேன் இஸ் ஸ்பிரிட். நம்ம கிறிஸ்தவ மதத்தை தவிர இந்த ஸ்பிரிட் கான்செப்ட் வேற மதங்கள்ல வரலன்னு நான் சொன்னேன். இந்த ஸ்பிரிட் கான்செப்ட், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, புதிய ஏற்பாட்டில் நியூமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஸ்பிரிட் கோஸ்ட் என்று 383 தடவையும், விண்ட் லைஃப் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விண்டு மாதிரிங்க. இப்போ இதை புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஸ்பிரிட்டை புரிந்து கொள்ளணும்னா, விண்டுன்னு யோசிங்க, காற்று. காற்றை யாராவது பார்த்துருக்கிறோமா என்று சொன்னால், இங்கே இருக்க ஒருவரும் காற்றை பார்த்ததில்லை. பொதுவாக காற்றை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே காற்றுடைய எஃபெக்ட், தாக்கத்தை கண்டிப்பாக அனுபவித்திருப்போம். தென்றல் காற்று அப்படியே எதமாக இருக்குது, புத்துணர்ச்சியை ஊட்டுகிறது. வடகிழக்கு காற்று பிரியமானவர்களை வாடையை கொண்டு வருகிறது, குளிரை கொண்டு வருகிறது. புயல் காற்று, சூறாவளி காற்று, சூறாவளி காற்றினுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும், சூறாவளி காற்றை பார்க்க முடியாது. அனல் காற்றினுடைய தாக்கத்தை பார்க்க முடியும், காற்றை பார்க்க முடியாது. அது எங்க இருந்து வருது, எங்க போகுது என்று சொல்ல முடியாது. ஆனா அந்த காற்று அடிக்கும் போது உள்ள வேதனையை அனுபவிக்க முடியும். அதாங்க ஸ்பிரிட். ஸ்பிரிட்டை பார்க்க முடியாது, ஆனா அந்த ஸ்பிரிட்னால உள்ள எஃபெக்ட் நமக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. மற்றவர்களை அதிகமாக பாதிப்பது நம்முடைய சரீரம், நம்முடைய கை காலு, நம்முடைய எமோஷன்ஸ் என்றெல்லாம் இல்லை. மற்றவர்களை அதிகமாக பாதிப்பது நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஸ்பிரிட். பெருமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இப்படி நம்முடைய ஸ்பிரிட் அதான் மற்றவங்களை அதிகமாக பாதிக்கும். அந்த ஸ்பிரிட்டுடைய டிக்டேட்ஸ், அந்த ஸ்பிரிட் சொல்லுவதை நம்ம சரீரம் செய்யவங்களதான். வாய் பேசிடும், கை அடிச்சிடும், கால் ஓடிடும். நம்ம ஸ்பிரிட்டுடைய டிக்டேட்ஸை நம்முடைய பாடி செய்திடும் பிரியமானவர்களே. ஆனால் அதிகமாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒரு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக சொல்றேன், அந்த இம்பாக்ட் இஸ் இன் அவர் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டை யாரும் பார்க்க முடியாது, ஸ்பிரிட்டுடைய தாக்கத்தை நாம் உணர முடியும். இதை தான் நம்ம எபிரேய மொழியில் ருவா என்று சொல்லி இருக்கிறாங்க. ருவா என்று சொல்றதும் காற்று, ஆவி என்றெல்லாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இதில் மெயின் வந்து இட் ஆர் காட் தி காட் கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். காட் கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இஸ் இன் த ஸ்பிரிட். அப்போ சோல் இஸ் த செல்ஃப் கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், அண்ட் ஸ்பிரிட் இஸ் தி காட் கான்சியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஸோ காட் இஸ் கிரியேட்டட் மேன் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த சரீரத்தில் உள்ள அதிசயங்களையே நம்மால் கிரகிக்க முடியல, அவ்வளோ மூளை. இன்னைக்கு செயற்கை கோள்களை விடுகிறோம், ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறோம், கம்ப்யூட்டரில் எங்கேயோ போயிட்டோம். அப்படி இந்த பிரெயினுக்கு உள்ள பவர் இருக்குன்னா, இதை விட மோர் பவர்ஃபுல் அவனுடைய சோல், அதை விட மோர் பவர்ஃபுல் அவனுடைய ஸ்பிரிட். இப்போ இந்த மனிதன் இப்படி தான் ஆண்டவரவனை உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் விழுந்து போகிறான் என்று சொல்லு. இந்த உருவாக்கப்பட்ட மனிதன் விழுந்து போனா அப்படின்னு சொல்றான். விழுந்து போனா, விழுந்து போனான்னா, ஏதோ ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டானா, அந்த ஆப்பிள் பழத்தை கணவனுக்கு கொடுத்தானா, அவனும் சாப்பிட்டானா, உடனே ரெண்டு பேர் கண் திறந்துச்சா. இந்த கதையெல்லாம் யாருங்க நம்புறது? அது ஒரு பெரிய ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் என்று சொன்னார். ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் என்ற ஒரு நாள் சொன்னாங்க, இந்த ஜெனிசிஸ்லாம் அது ஒரு, நீங்கள்லாம் இப்படி ஒரு ப்ரீச் பண்ணும்போது சின்ன கதைகள் சொல்லி அதை விளக்குவீங்களோ, அதே போல் ஜெனிசிஸ் ஃபஸ்ட் 10 chapters இந்த கிரியேஷனை பற்றி கதை சொல்கிறதுக்காக ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் பழம் அதெல்லாம் உருவாக்கி கதை சொன்னார். ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை சொல்லுவதற்காக தேவன் சொன்ன கதை அப்படின்னு, அதாவது அவருடைய பார்வையில் நான் குற்றப்படுத்தல. ஒரு அதே மாதிரி ப்ரீஸ்ட் எல்லா டினாமினேஷனும் இருக்கலாம். என்று சொன்னது ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட்.
இப்போ அவருடைய பார்வையில் இந்த வேதத்தினுடைய அநேக காரியங்கள் கதை ரூபத்தில் இருக்கிறது. அவருக்கு ஆதாம் ஏவார் சர்ப்பம், சர்ப்பம் பேசினதெல்லாம் கதையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. எங்கள் சபையில் பல நாட்கள் நாங்கள் எடுத்த ஸ்டடி இன்றைக்கு ஒரு நாளில், அதுவும் ஒரு 3 செஷனில் ஒரு 5 பாடங்களாக என்னால் சொல்லி முடிக்க முடியாது என்று தெரியும். இட்ஸ் ஒன்லி ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்ட். இன்னும் அதை குறித்து நீங்கள் சிந்திப்பதற்காக இப்போ இந்த ஏதேன் தோட்டத்தில் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. 3 அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் வருது. சர்ப்பம் ஏவாளை பார்த்து நம்ம அநேகர் பேசுகிற மாதிரி ஆரம்பிக்குது. ஆமாம், சாத்தான் சொன்ன முதல் வார்த்தை அது. நிறைய பேர் பேசும்போது அப்படி தான், ஆமாம் என்ன வீட்டுக்கார் எப்படி இருக்காரு, அப்பவுமே இதை வில்லுங்க ஆரம்பிக்குன்னு தெரியும். இந்த ஆமாங்கிறதுக்கு 7 பொருள் இருக்கு. அந்த 7 பொருளில் ஒரு ஆமா போடுறது பெரிய மனில் பிரச்சனைக்கு முதற்புள்ளின்னு அர்த்தம். ஆமா வீட்டுக்காரர் அங்கே பார்த்தம்மா அப்படின்னு வரும். பிசாசு பிசாசு வந்து சாத்தா வந்து பாம்பு ரூபத்தில் தான் வரும்னு நினைக்காதீங்க, மனுஷ ரூபத்துலேயும் வரும். எந்த ரூபத்தில் வேணாலும் அது வர முடியும். கேட்குது, ஆமா இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரா? எதுக்கு ஒரு ஆமாம் சொல்லிச்சுன்னு தெரியும். ஒன்று அவ கூட கொஞ்சம் கூட்டிக்கிட்டா, ஆமாம் சாப்பிடவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம்னு சொன்னார். அவர் சொல்லவே இல்லை. இது கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்கிற தொடவும் கூடாதுன்னு சொன்னேன். அப்போ இவன் மனதில் அந்த தொடர கூட ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு. நம்ம அதை சைக்கிய பார்க்கணும், ஏன் தொட வேண்டான்னு அவர் சொன்னான், அதுக்கு பின்னால் என்ன ஸ்டோரி இருக்குது. அவர் பார்க்க வேண்டாம் தான் சொன்னார், அவன் ஏன் தொடவும் வேண்டான்னு இவன் நினைக்கிறா, அதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இருக்கட்டும், அது நம்முடைய கன்ஜூரி, நம்ம யோசிக்கிறோம், ஃபில் இன் த கேப்ஸ். ஏன் அப்படி சொன்னான்? ஆமாம், அவன் சொல்கிறான், இதை சாப்பிட்டான்னு சாகவே சாவான்னு சொல்லியிருக்கார். ஆமாம், இதை சாப்பிட்றதுனால சாகவே சாவான்னு சொல்லியிருக்கார். அடுத்தாலும் ஒரு விட்டு போடுறான், இல்லை நீ சாக மாட்டேன், நீ கண்டிப்பாக சாப்பிடு, சாப்பிட்லன்னா உன்னை கடிச்சிருவேன்லாம் சொல்லலை. ஒரு ரீசன் நீ கொடுக்க, நீ சாப்பிட்டு பாரு, நீ சாக மாட்டப்பார் அவன் சொல்கிறான். அவன் எடுத்து சாப்பிட்றான். புருஷனுக்கும் கொடுத்தா அப்போ என்ன நடக்கலை, சாகலை. அவன் சாப்பிட்டனால செத்துருந்தா தான் புருஷனுக்கு கொடுத்துருக்க முடியாது இல்லையா, சாகலை. சரி, புருஷனுக்கு கொடுக்குறான், அவனும் சாப்பிட்றான், அவனும் சாகலை. ஆனால் அவர் சொன்னார், நீ சாப்பிட்ற நல்ல சாகவே சாவாய்னார். இப்போ அந்த தேவனை அவள் நம்ப வேண்டுமா நம்ப வேண்டாமா? தேவன் தான் அவளை படைச்சதா அவர் அவர் சொல்லியிருக்கார், அவர் தான் சொல்லியிருக்கார், நான் தான் உன்னை படைச்சிங்கன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆதாமிட்ட போய், ஆதாமே நான் உன்னை படைத்தேன் என்று சொல்லாவிட்டால் ஆதாம் அதை தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்று ஆதாமுக்கு தெரியாது. ஒருவேளை ஆதாம் என்ன நினைச்சிருப்போம், நினைக்கலாம், நான் குரங்குலேருந்து வந்தேன், குரங்குலேருந்து வந்தேன், இந்த குரங்கு மாதிரியே நான் பண்ணுறதுனால நான் ஒருவேளை குரங்குலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஆதாம் யோசித்திருக்கலாம். இந்த குரங்குலேருந்து தான் நான் வந்தேன்னு சொல்லி ஆதாம் யோசித்திருக்கலாம். பிரியமானவர்களே, அது பகுத்தறிவுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. குரங்குலேருந்து மனிதன் வந்தால் இன்றைக்கு குரங்கே இருந்திருக்காது, குரங்குகள் மனிதர்களாக மாறி இருக்கும். அப்படி நிறையா ப்ரூஃப் சொல்லலாம். ஏன் அது இஸ் அகெயின்ஸ்ட் த ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கு, அதுக்குள்ளே போக விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு தங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது, தங்கள் செயல்களை பார்க்கும்போது நம்ம குரங்குலேருந்து தான் வந்திருப்போமோங்கிற சந்தேகம் வரும். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது அவங்களுக்கு அவங்கள பற்றி உள்ள சந்தேகங்கள். ஆனால் அறிவியல் பூர்வமாக அது யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது. பிரியமல்ல, கம்யூனிச சித்தாந்தத்திலே அதை ஒத்துக்கொள்ளவில்லை. மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்பதை கம்யூனிச சித்தாந்தமும் ஒத்துக்கொள்ளவில்லை. அது வெஸ்டர்ன்லேருந்து வந்தால் இன்னொரு பொய் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இவன் ஆதாமுக்கு என்னை தேவன் படைத்தார் என்று எப்படி தெரியும்? அந்த தேவன் சொல்கிறார், நான் தான் உன்னை படைத்தேன் என்று சொல்லி, நான் தான் உன்னை படைத்தேன் என்று தேவன் ஆதாம் இடத்துல சொல்லும்போது, ஆடம் இஸ் லெஃப்ட் வித் 2 ஆப்ஷன்ஸ், ஐதர் ஹீ ஷுட் பிலீவ் இட், ரிசீவ் இட், ஆர் ஹீ ஷுட் ரிஜெக்ட் இட். இல்லை, நீலாம் என்ன ஒன்றும் படைக்கலை, நான் குரங்குலருந்தான் வந்தேன், குரங்கு தான் அப்படி மாறிட்டேன், நீலாம் என்னை படைச்சேன்னு சொல்கிறது பொய்ன்னு அவர்கிட்ட சொல்லலாமே ஒழிய, அவனால் இவர் தான் என்னை படைத்தார் என்று சொல்லி எந்த ஆராய்ச்சியும் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது.
அவரை குறித்து இவனுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. அதனால அவர் வந்தோடனே என்ன செய்யறான், ஓடி ஒளிகிறான், சாகவில்லை. அவர் என்ன சொன்னாரு, சாகவே சாவா என்று சொன்னாரு. இப்ப அந்த ஆபிரகாமுக்கு தேவனை பத்தி என்ன என்ன வரும், இவர் பொய் சொல்லுகிறார், இவர் பொய் சொல்லியிருக்கிறார், சாகல. ஆனா அவருக்கு பயமா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த ஏதேன் தோட்டத்தில் முதலாவது நடந்த என்ன தெரியுமா, மைண்ட் டவுட்ஸ் காட்ஸ் வேர்ட். ஏதோ பழம் சாப்பிட்டாங்க இல்லை, ஆண்டவர் சாப்பிடாத சாப்பிடறதுனால சாகவே சாவா என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய பிஹேவியர், அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். அந்த பிஹேவியர் காரணம் என்ன, அவங்க சோல். அந்த சோல்லையே அந்த பிஹேவியர் வந்தது, தட் மைண்ட் டவுட்டட் காட்ஸ் வேர்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மைண்ட் டவுட்டட் காட்ஸ் வேர்ட். பைபிள் அப்படி சொல்லி இருக்குது, அப்படிதான் இருக்கணுமா, நமக்கு ஒரு க்வெஸ்டின் வருது. அவங்கெல்லாம் இல்லையா, இவங்கெல்லாம் இல்லையா, இவங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியாதா, அப்படி இருந்தா தான் பரிசுத்தமா. பவுல் தப்பா எழுதியிருப்பாரோ, பெரியவங்க கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்க சொந்த புருஷன் கீழ்படியுங்கள் என்று சொன்னால், ஒரு அருமையான தேவனுடைய தேவன் அருமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் கேட்கிறார்கள், ஒருவேளை பவுல் தப்பாட்டிருப்பாரோ, வேற ஏதாவது ஒரிஜினல்ல இருந்திருக்குமோ. அப்படி கர்த்தருக்கு பயம் கீழ்படுறது போல கணவன் கீழ்படியணுமா, ஒரு டவுட் வருது. பிரியமலை, ஹியூமன் மைண்டுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், மைண்ட் டவுட்ஸ் காட்ஸ் வேர்ட், மைண்ட் டவுட்ஸ் காட்ஸ் வேர்ட். த செகண்ட் ப்ராப்ளம், ரீசன் க்வெஸ்டின்ஸ் காட்ஸ் மோட். ஏன் சொன்னார், இது சாப்பிட்றனால சாகவே சாவாயின்னு சொன்னார், நான் சாகலை, என் கண் திறக்குது, நன்மை தீமை அறிஞ்சுக்கிறேன், என் கண் திறக்கப்படுது. ஏன் அது சேர்ந்தார் அவர். ஸோ நவ் த ரீசன் நம்ம சோல்ல தான் இருக்கு, இட் க்வெஸ்டின்ஸ் காட்ஸ் மோட்டிவ். மூணாவது, பிரியமானவர்களே, எமோஷன் பிகின்ஸ் டு ஹேட் காட். சே, நல்ல காரியம் சாப்பிட்டா நான் தேவதூதனை போல் தேவனை போல இருப்பேன், அதுக்கு தான் அந்த ஆள் சொல்லியிருக்கிறேன். ஏதோ நான் நம்மளை அவர் கொடுமைப்படுத்துறாரு, ஆண்டவர் கண் இல்லை, ஆண்டவரோ தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஏதோ ஆண்டவர் நம்ம அடிக்கிறாரு, ஆண்டவர் என்ன உதைக்கிறாரு. சில சாட்சி சொல்லும் போதே, நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு நிறைய பாடுகள், நிறைய கஷ்டம், இதுக்கு எதுக்கு ரட்சிக்கப்படணும். அப்போ நமக்கு நோட்டு என்னென்ன, ஆண்டவர் அடிப்பார், உதைப்பார், எல்லா மதங்களிலுமே குடலை உருவிடுவார், அவர் நம்மளை கொன்றுருவார், இப்படி எல்லா மதங்களிலுமே ஆண்டவர் என்று சொன்னால் ஒரு பயங்கரமான ஆள், இப்படி ஒரு எண்ணம் வருது. ஸோ காட்ஸுடைய மோட்டிவை நம்ம க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிக்கணும். நான்காவது, நம்முடைய வில் இஸ் எக்ஸசைஸ்ட். சாப்பிட்டு தான் பார்ப்போமே. அப்ப ஏதோ ஏதேன் தோட்டில் பழம் சாப்பிட்டா என்றெல்லாம் அந்த பிஹேவியருக்கு பின்னால இவ்வளவு காரியங்கள் நடக்குது. பிரியமானவர்கள், அந்த பிஹேவியருக்கு பின்னால இவ்வளவு காரியங்கள் நடக்குது. சாப்பிட்டாதான் என்ன பார்த்துடலாம். இப்ப அந்த வில் வந்து அப்படி தூண்டி விட்ட உடனே என்ன நடக்குது, டிஸ்ஒபீடியன்ஸ் வந்துடுது, கீழ்ப்படியாமே வந்து. எப்போ நம்ம கீழ்ப்படியாமல் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, அப்போது நம்ம தேவனை விட்டு விலகி விடுவோம். நல்லா கவனிங்க, எதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு நம்ம அடிமையாயிடும். அவர் சாப்பிடாதேன்னு சொன்னார், சாப்பிடாமல் இருந்தால் அவருக்கு அடிமை, ஏன்னா அவருக்கு அடிமையாக இருக்கணுமா. இவன் சொல்கிறான், நான் சாப்பிடு, நீ தேவனை போல் இருப்பேன்னு சொல்கிறான்ல, நான் சாப்பிட்டு தான் பார்க்குறேன்னு அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டு பாருன்னு யார் சொன்னானோ அவனுக்கு நீ அடிமையாகி விடுவாய். இப்போ ஒரு பையன் ஒரு எல்ஐசி டாப் ஃப்ளோரில் இருக்கிறான், நல்ல நம்ம ஹியூமன் பிஹேவியர் தான், அங்கேருந்து குதிக்கணும்னு ஆசைப்படணும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறான், குதிரா குதிரா, அப்படியே ஏரில் பறக்கலாம்டா, தட் இஸ் த ரியல் ஃப்ரீடம், அப்படி நீ குதிப்பை பாரு,
அதான் ரியல் ஃப்ரீடம், குதிர நாங்கள் பிடிச்சிக்கோண்டா, குதிச்சு பாருடா அப்படிங்கிற. அங்கே பக்கத்தில் அம்மா நின்று கெஞ்சுறாங்க, பக்கத்தில் மாடியில் நின்று, டேய் வேண்டாண்டா இறங்கிடுறா இறங்கிடுறா, இந்த பெறப்பெற்று வரலேருந்து இறங்கிடுறா, நீ குதிக்காதடான்னு கெஞ்சுறாங்க. இவங்கெல்லாம் சொல்ல, என்ன நீ இப்படி அம்மா பேச்ச கேட்குற, என்ன முந்தாணி பிள்ளையா நீ, பழைய காலத்தால் அப்படி தான் சொல்லுவாள், நீ குதிட அதில் தான்டா திருள் இருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது அவனுடைய பிஹேவியரை அவன் சோல் டிசைட் பண்ணும், அவனுடைய பிஹேவியரை அவன் சோல் டிசைட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி குதிச்சிட்டான்னா அந்த டிசிஷனுடைய கான்சிக்வன்ஸை அவன் மீட் பண்ணணும். அம்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டான்னா எல்லோரும் கோலை சோப்பிலாங்கி, எப்படா நீ முந்தாணி பையன் கேலி பண்ண போகிறாங்க. இப்போ அவன் ஹீ ஹேஸ் டு டேக் அ டிசிஷன், ஹீ ஹேஸ் டு டேக் அ டிசிஷன். சப்போஸ் ஹீ டேக்ஸ் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் வாட் ஹிஸ் ஃப்ரெண்ட் சேஸ், ஹீ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட், ஹீ கேனாட் ரிவர்ட் இட். குதித்த பிறகு ஹீ கேனாட் ரிவர்ட் இட், அதுக்கு அவன் அடிமையாயிடும், அதனால உள்ள விளைவை அவன் அனுபவிக்கும். இல்லை அம்மா சொல்கிறாங்க, அம்மா பேச்ச கேட்டு நான் இறங்கிட்டேன்னா நாலு பேர் கேலி பண்ண போடுறாங்க, நான் எடுத்த முயற்சியில் தோத்துட்டேன்னு நினைக்க போகிறேன், உலதானோட நீ பேசுனதெல்லாம் அப்படின்னு நாலு பேர் சொல்ல போகிறாங்க, ஆனால் அதனுடைய விளைவே நான் அனுபவிக்கிறேன். ஸோ வென்எவர் வி பிஹேவ் டூ சம்திங், வென்எவர் வி டேக் அ டிசிஷன், நம்முடைய வில்னால் டிசிஷன் எடுக்கிற பவரை நமக்கு அவர் கொடுத்துருக்கார். நம்ம ரோபோவாக கிரியேட் பண்ணல, நமக்குன்னு சொல்லி ஒரு வில் பவர். ஏன் ஏவாள் சாப்பிட்டா, ஏவாள் சாப்பிட்டானா, ஏவாளும் சாப்பிட முடியும், நானும் சாப்பிட முடியும், நீங்களும் சாப்பிட முடியும், எல்லாருக்கும் அந்த வில் பவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மை ரோபோவாக கிரியேட் பண்ணலை, தேவன் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒன்றே ஒன்று நம்மாலே சிருஷ்டிக்க முடியாது, ஒன்றே ஒன்று நம்மாலே சிருஷ்டிக்க முடியாது. அவர் தமது சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு எப்படி ஒரு மனுஷனை துகிலால் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தால் உண்டாக்கினாரோ அந்த கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருக்கிறார். அதே பார்ட்டிகிள்ஸால் இன்றைக்கு பார்ட்டிகிள் பாம்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம், நம்மளால் உருவாக்க முடியும், அதே பார்ட்டிகிள்ஸை வைத்து உருவாக்க முடியும், அதே பார்ட்டிகிள்ஸை வைத்து க்ளோன் பேபிஸ் உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம், உருவாக்குகிற முடியும். ஆனால் பெரிய மாணவர்களே, இந்த வில் பவர், நான் அவர் கீழ்படியனா கீழ்படியலாம், நான் கீழ்படிய மாட்டேன்னா கீழ்படியாமல் இருக்கலாம், அதனுடைய கான்சிக்வன்ஸ் எது நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதனுடைய கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், நமக்கென்று ஒரு வில் இருக்கும், ஆண்டவர் நமக்கு ஒரு வில் பவர் இருக்குது, வி ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், தட் வில் இஸ் இன் அவர் சோல். நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்டுவேன், என்னை வெட்டினாலும் சரி கொத்தினாலும் சரி, ஐ காட் அ வில், ஐ கேன் டூ இட், என்னை வீட்டோடு போகணும்னு சொல்லியா போயிடுறேன், சொத்தில் பங்கு இல்லைங்கிறியா எனக்கு பங்கு வேண்டாம், நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன், மை பிஹேவியர் வில் பி கண்ட்ரோல் பை மை வில். அதே வேளையில் இல்லை, நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு செய்கிறேன், எங்கள் அப்பா சொல்கிறபடி நான் செய்கிறேன், அதுவும் என்னுடைய வில், எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்படுகிறேன். இதில் எதற்கு நாம் கீழ்படுகிறோமோ அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்றைக்கு நம்ம இந்த பாவம் செய்தோமோ அன்றைக்கு நம்முடைய ஸ்பிரிட், த காட் கான்ஷியஸ் ஆஸ்பெக்டை நம்ம விட்டு விலக்கி நம்முடைய லைஃபை பிரியமல் நம்முடைய சோல் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. நம்முடைய காட் கான்ஷியஸ் பிஹேவியர், we are dead in the spirit in the god conscious aspect. தேவனை பற்றி அறிகிற அறிவில் நம்ம ஸ்பிரிட் செத்து போயிடுச்சு, நம்ம பிஹேவியரை டோட்டலாக இப்போ நம்முடைய சோல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ரட்சிக்கப்படாமலேயே இல்லை உலகத்தார் ஏதோ ஒரு வகையில் தேவனை கும்பிடுகிறாள் என்று சொன்னால் அந்த இறை வணக்கம் கூட அவங்க சோல்லிருந்து வருகிற இறை வணக்கம், அவங்க சோல்லிருந்து வருகிற இறை வணக்கம். இப்போ அவங்க மனசில் யோசிக்கிறாங்க, முதலாவது ஒரு அழிக்கிற சக்தி, ஏன்னா இறை ஏதேன் தோட்டத்தில் அவருக்கு பயந்தாங்க, பயந்து போய் ஓடினாங்க,
அப்போ இறைவன் என்ற உடனே பொதுவாக மனிதனுடைய மனதில் வருகிற எண்ணம் ஒரு அழிக்கிற சக்தி. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அந்த எப்படி இறை வணக்கம் அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விளக்குறாங்க. நான் சொல்கிறேன் சுருக்கமாக. இப்போ ஒரு பாம்பு கடிச்சா மனுஷன் செத்து போயிடணும். அப்போ அந்த பாம்புக்குள்ளாக நம்மை அழிக்கிற ஒரு சக்தி இருக்குது. ஒன்று இந்த பாம்பு அவன் கும்பிட்றான், என்னை அடிச்சிடாதே, என்னை கொன்றாதே, என் குடும்பத்தை அழிச்சிடாதே அப்படின்னு சொல்லி இறைவனே அந்த பாம்பின் உருவிலை கண்டு அந்த பாம்பை கும்பிடுகிறான். ஒரு நாள் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மயில் அந்த பாம்போடு கூட போராடி பாம்பை கொத்தி கொதறி கொள்ளுது. அந்த பாம்போடு அந்த மயில் போராடும்போது அவன் யோசிக்கிறான், என்னை அழிக்கிற அந்த பாம்பை அழிப்பதற்கு இறைவன் இந்த மயில் வாகனத்திலே தான் வந்திருக்கிறான். வெறும் மயில் அல்ல, மயில் மேல் இருக்கிற இறைவனை நான் கும்பிடுகிறேன் என்று சொல்லி அந்த இறைவனை கும்பிடுகிறான். ஒரு நாள் பார்க்கலாம் ஒரு பருந்து அந்த பாம்பை, தன்னை அழிக்கக்கூடிய பாம்பை அப்படியே தன்னுடைய நகக்கால்களால் தூக்கிட்டு பறக்க அந்த பாம்பால் ஒன்றுமே செய்ய முடியலை. இது அப்படியே பார்க்குறான், ஆஹாஹா, என்னை அழிக்கிற சக்தியையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த பருந்துக்கு இருக்கிறது. இந்த கருடன் அளவோ என்னுடைய இறைவனின் வாகனம், என் இறைவன் இந்த கருடனுடைய வழியில் வந்து என்னை காப்பாற்றி விட்டான். அழிக்கிறவனை கும்பிட்டான், காப்பவனை கும்பிடுகிறான். அழிக்கிறவனை கும்பிடுகிறான், காப்பவனை கும்பிடுகிறான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய யானை, அந்த யானை என்னுடைய வாழைப்பழ தோட்டத்தை அழித்து விடுகிறது, என்னுடைய கரும்பு தோட்டத்தை அழித்து விடுகிறது. அந்த யானைக்கு முன்பாக நிற்க என்னாலே முடியவில்லை. அந்த யானையை பார்க்கும்போது பயப்படுகிறேன், அந்த யானையை கும்பிடுகிறேன். பிரியமானவர்களே, அந்த யானை அடிக்கிற சிங்கத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தெரிகிறது, இறைவன் இந்த சிங்கத்தை மேல்தான் வருகிறான். சிங்கத்தை கும்பிடுறேன், அந்த சிங்கத்தை கும்பிடுறேன். பிரியமானவர்களே, ஒரு சக்தி பார்க்கிறேன் கல்லில், இந்த கல்லினாலே என்னால் ஒரு பாம்பையும் அடிக்க முடியும், சிங்கத்தையும் அடிக்க முடியும், யானையும் அடிக்க முடியும். என்னை அழிக்கிற எல்லாவற்றையும் அழிக்கிற சக்தி இந்த கல்லில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, அவன் கல்லை கும்பிடவில்லை, கல்லில் இருக்கிற சக்தியை கும்பிடுகிறான். கல்லில் ஒரு சக்தி இருக்கிறதே அவன் பார்க்கிறான். அப்போ அவன் மனுஷனாக அந்த சக்தியை அவன் கும்பிட ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, இங்கே தான் ஒரு இறை வணக்கம் வருகிறது. இன்னும் மனிதன் யோசிக்கிறான், அவனுக்கு எத்தனை இறை, நமக்கு ஒரு தலையை வச்சு கூட யோசிக்க முடியல. இப்போ இத்தனை காரியங்களையும் படைத்த இறைவனுக்கு எத்தனை தலைகள் இருக்கணும்? பா, 10 தலை இருக்குமா? 1000 தலை இருக்குமா? அத்தனை தலை இருந்தால் தான் முடியும். இத்தனை கைகள் இருந்தால் தான் முடியும். இத்தனை கால்கள் இருந்தால் தான் முடியும். அவன் மனநிலையிலே இறைவன் அவன் வணங்க ஆரம்பிக்கிறான். அவனோடு கூட சேர்ந்தவர்கள் அந்த இறை வணக்க முறை எப்படி இருக்கிறதோ அப்படி அவர்கள் இறைவனை வணங்குகிறார். அந்த இறை வணக்க முறை எப்படி இருக்கிறதோ அப்படி அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம இந்து குடும்பத்திலே பிறந்திருந்தால் இந்துவாக இறைவனை வணங்கியிருப்போம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த முறைமையிலே இறைவனை வணங்குவார். முகமதிய குடும்பத்தில் பிறந்தவர் அந்த முறையில், குறிப்பாக நமக்கு தெரிந்த இந்த மதங்கள். இப்போ கிறிஸ்தவ மதத்திலேயும் பல்வேறு சபை பிரிவுகள் இருக்குது. அந்தந்த சபைக்கு பிரிவுக்கு போகிறவங்க அவங்க சிறு வயதுலேருந்து எப்படி பழகுனாங்களோ அப்படி வணங்குவாங்க. ஜெபமணி முடித்த உடனே அப்படி சிலுவை போடணும்னு பழகுனவங்க அப்படி சிலுவை போடுவாங்க. நல்லா அமைதியாக நின்று கையை கட்டி கொண்டு அந்த பாடலை அமைதியாக பாட வேண்டும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அப்படி என்ற ஒழுக்கத்திலே பழகினவர்கள் அமைதியாக நின்று பாடுவார். இல்லை நல்லா குதிச்சு பாடினாதான் அது தேவனை தொழுது கொள்வது என்று நம்புகிறவர்கள் அப்படி குதிச்சு பாடுவாங்க. இது வந்து தேவனாலே வந்ததில்லை, நம்முடைய பழக்கத்தினாலே வருது. பிரியமானவர்களே, நம்முடைய மத முறைமைகள் என்று நம்ம சொல்லுகிற அநேக காரியங்கள் அதில் நம்ம வளர்க்கப்படுவதனாலே வருகிறதே ஒழிய அது நம்முடைய ஸ்பிரிட்னால வர்றதல்ல. ஸ்பிரிட்னால தான் இறைவனை அறிய முடியும். பிரியமான ஆதி சங்கராச்சாரிய புத்தகம் வாசித்து அவர் சொல்கிறாரு, நான் 3 பெரிய பாவங்களை செய்கிறேன். 1, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற தேவன், இஸ் ஓம்னிப்ரெஸ், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். ஒரு இடத்துக்கு போனால் மட்டும் அங்கே தேவன் இருக்கிறது போல் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த உடனே தேவனே இல்லாதது போல் நான் ஜீவிக்கிறேன். காரணம் என்ன? என் மைண்ட் செட்டில் இங்கே ஆண்டவர் இருக்காரு,
வெளியே ஆண்டவரில் நான் வரும்போது பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அங்கே போனால் மாதிரி ஒரு பக்தி வருது, இது நான் தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு பாவம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியல. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அநேகர் அப்படி தான், சபையில் நம்ம பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சபையை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குது. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த லைஃப் வேற, பிஸ்னஸ் அந்த லைஃப் வேற. நம்மால அந்த காட் கான்சியஸ்னஸ் லைஃபா இருக்க முடியல. ஏதோ அந்த பில்டிங் இல்லை அந்த வர்ஷிப் டைம், அதுல ஒரு ஹோலினஸ் ஒரு அவேர்னஸ் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காடை ஃபீல் பண்றோம். அந்த இடத்தை விட்டு வெளியே போன நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அவர்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிரியமல்ல ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாருக்கும் உருவம் கொடுக்கறது, ஆனைக்கு ஒரு உருவம், பூனைக்கு ஒரு உருவம், மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உருவம், எல்லாருக்கும் உருவம் கொடுக்கறது தேவன். நான் ஆனால் தேவனுக்கு என் மனதில் தோன்றுகிற அப்படியெல்லாம் உருவத்தை கொடுக்கறேன், அது எவ்வளவு அயோக்கியத்தனும். ஆண்டவரே என்னை மணியுங்கிறாரு. நாமும் பல விதங்களில் சொல்கிற கிட்டத்தட்ட நான் ஒரு அன்றைக்கு ஒரு புத்தகத்தில் பார்த்தேன், 356 எனக்கு சரியாக அந்த எண் மறந்துட்டு, அத்தனை டிஃப்ரெண்ட் இயேசு படம் இருக்கான், அத்தனை டிஃப்ரெண்ட் இயேசு படம் இருக்கான். இன்னைக்கு இயேசு என்றாலே நம்மளுடைய ஒரு உருவம் தான் தெரியுது. அவர்களுட்டு நம்மால வெளியே வர முடியவில்லை. அன்றைக்கு இருந்த அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்ணுகிற வழக்கம் ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்தவத்துக்குள்ள சிலுவைக்கு பூஜை பண்ணுகிறதாக இருக்கிறது. மனிதனால அவனுடைய சோலால அந்த உண்மையான காடை அறிந்து கொள்ளவே முடியாது. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசைக்கு முன்னால ஒரு வேல் குத்தி அந்த வேல் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருந்தா எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் அது முருகன் கோயில் மாதிரி இருக்குங்க. ஒருவேளை அதில் ஒரு திரிசூலம் வைத்து அந்த திரிசூலத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி இருந்தால் அம்மன் கோயில் மாதிரி இருக்கும். வேலில் எலுமிச்சம்பழம் குத்தி இருந்தால் முருகன் கோயில் மாதிரி இருக்கும். திரிசூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்தி இருந்தால் அம்மன் கோயில் மாதிரி இருக்கும். வேலும் இல்லை திரிசூலமும் இல்லை, ரெண்டு குச்சியை ஒரு கூட்டல் அடையாளம் மாதிரி கட்டி அந்த குச்சி அந்த கூரைக்கு மேலே சொறி வச்சிட்டோம்னா சர்ச் மாதிரி இருக்கும். அப்போ அந்த குடிசையை முருகன் கோயிலாகவோ அம்மன் கோயிலாகவோ சர்ச்சாகவோ மாற்றுவது அங்கே உள்ள மனிதர்கள் அல்ல, முன்னே வைக்கப்பட்ட 3 ஆயுத கொலைக்கருவிகள். ஒரு கொலைக்கருவி அதை முருகன் கோயில் போல் காட்டுகிறது, இன்னொரு கொலைக்கருவி அம்மன் கோயில் போல காட்டுகிறது, இன்னொரு கொலைக்கருவி கிறிஸ்தவ கோயில் போல காட்டுகிறது. யாரோ அந்த ரெண்டு குச்சியை உடைத்து போட்டு, ஐயோ எங்க சர்ச்சை உடைச்சிட்டீங்க, சர்ச்சை உடைச்சிட்டீங்கம்மாங்க. யாராவது அந்த வேலை எடுத்து, ஐயோ எங்க முருகன் கோயில உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா மனிதன் உள்ளே இருக்கிற மனிதன் மனிதனாகவே இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பிஹேவியர் குறிப்பாக இறை சம்பந்தமான எல்லா பிஹேவியரும், கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருடைய பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணுவது நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட் அல்ல. நமக்கு காட் கான்சியஸே இல்லை. தேவனை அறிகிற அறிவு மனிதனிடத்தில் இல்லை. மனிதனாலே தேவனை அறிய முடியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இந்த செஷனை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட் டே இப்படி தான் நான் சொல்லி ரட்சிக்கப்படும் முன்னால், த ஃபஸ்ட் சீன் இன் த கார்டன் ஆஃப் ஈடன், தேவன் வர்றாரு, ஆதாம் இருக்கான். தேவன் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, நான் தான் உன்னை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாம் ஹேஸ் டு ரிசீவ் இட், ஹேஸ் டு ரிஜெக்ட் இட்னு சொன்னேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனதில் தோன்றுகிறபடி எல்லாம் நம்ம தேவனை படைக்கிறோம். வர்ஷிப் நடத்தணும், இப்படி தான் வர்ஷிப் நடத்தணும், இப்படி தான் பாட்டு பாடணும், இப்படிலாம் வேதத்தில் பார்க்கல. நம்முடைய அநேக பிஹேவியர், நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய இப்போது காவி உடுத்தணும் இல்லை வெள்ளை உடுத்தணும், நம்முடைய பிஹேவியர் எல்லாவற்றையும் நம்முடைய சோல் தான் கான்டாக்ட் பண்ணுது. மனிதனுக்கு தேவனை பற்றிய அறிவே இல்லை. சோலால் நம்முடைய ஆத்மாவால் நம்ம தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அவனை எப்படி தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? ஐ கண்டினியூ ஆஃப்டர் ஸ்மால் பிரேக்.